சமீபத்தில் நடந்த விருது விழா ஒன்றில் கலந்துக்கிட்ட ஜோதிகா, பிரகதீஸ்வரர் ஆலயம் ரொம்பவுமே புகழ் பெற்றது, அதை நல்லா பராமரிச்சிட்ருக்கீங்க, அதே போல் பல கோயில்களுக்காக அதிகமாக காசும் கொடுத்துட்ருக்கீங்க, வண்ணம் பூசி பராமரிக்கிறீங்க, தயவு செஞ்சு அதே தொகையை பள்ளிகளுக்கும் கொடுங்க, மருத்துவமனைகளுக்கும் கொடுங்க, இதுவும் முக்கியம்தானே அப்படின்னு, அதுக்கும் நிதியுதவி செய்வோம் அப்படின்னு ஜோதிகா சொல்லியிருந்தாங்க. ஜோதிகாவுடைய இந்த கருத்துக்கு பல தரப்பில் இருந்து ஆதரவும் சில தரப்பில் இருந்து எதிர்ப்புகளும் கிளம்பிய நிலையில் ஜோதிகாவின் கருத்து குறித்து அவங்களுடைய கணவரும் நடிகருமான சூர்யா அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். அன்பை விதைப்போம், அனைவருக்கும் வணக்கம். மரம் சும்மா இருந்தாலும் காற்று விடுறதா இல்லை அப்படிங்கிற கருத்து சமூக ஊடக விவாதங்களுக்கு அப்படியே பொருந்தும். ஒரு விருது வழங்கும் விழாவில் எப்போவோ ஜோதிகா பேசுனது இப்போ சமூக ஊடகங்களில் செய்தியாகவும் விவாதமாகவும் மாறியிருக்கு. கோயில்களை போலவே பள்ளிகளையும் மருத்துவமனைகளையும் உயர்வாக கருத வேண்டும் என்கிற கருத்தை ஜோதிகா வலியுறுத்தியதை சிலர் குற்றமாக பார்க்குறாங்க. இதே கருத்தை விவேகானந்தர் போன்ற ஆன்மீக பெரியவர்களும் சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு உதவுனா அது கடவுளுக்கு செலுத்தும் காணிக்கை அப்படிங்கிறது திருமூலர் காலத்து சிந்தனை. நல்ல சிந்தனைகளை படிக்காத, காது கொடுத்து கேட்காதவங்களுக்கு இது தெரிய வாய்ப்பு இல்லை. பள்ளிகளையும் மருத்துவமனைகளையும் இறைவன் உறையும் இடமாக கருத வேண்டும் அப்படிங்கிற கருத்தையெல்லாம் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் வரவேற்கவே செய்கிறாங்க. கரோனா காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்க இந்த நேரத்திலையும் எங்களுக்கு கிடைச்ச பேராதரவு நம்பிக்கையும் மகிழ்ச்சியையும் அளிச்சிருக்கு. அறிஞர்கள் ஆன்மீக பெரியவர்களின் எண்ணங்களை பின்பற்றி வெளிப்படுத்திய அந்த கருத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். மதங்களையும் கடந்து மனிதமே முக்கியம் என்பதையே எங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லித்தர விரும்புகிறோம். தவறான நோக்கத்தோடு தரை குறைவாக சிலர் அவதூறு பரப்பும் போதெல்லாம் நல்லோர்கள், நண்பர்கள், ரசிகர்கள் எங்களுக்கு துணை நிற்கிறாங்க. முகமறியாத எத்தனையோ பேர் எங்கள் சார்பாக பதிலளிச்சிட்ருக்காங்க. ஊடகங்கள் சரியான விதத்தில் இந்த சர்ச்சையை கையாண்டிருக்காங்க. நல்ல எண்ணங்களை விதைச்சு நல்ல செயல்களை அறுவடை செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை இவங்களே துளிர்க்க செய்கிறாங்க. எங்களுக்கு உறுதுணையாக நிற்கும் அனைவருக்கும் எங்களின் நெஞ்சார்ந்த நன்றிகள். அன்புடன் சூர்யா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. சூர்யாவுடைய இந்த கருத்துக்கு நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, பி சி ஸ்ரீராம் போன்ற பலரும் ஆதரவு தெரிவித்து வந்துட்ருக்காங்க.